ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி எல்லாம் ஈஸி சேனல்னா உங்கள் தேவி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரிப்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இட்லி எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக சுடலாம் அப்படின்றது தான். நீங்கள் ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கியிருந்த மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல இட்லி அரிசியில் செஞ்ச மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவில் சுட்டாலும் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரத்துக்கு சின்ன டிப்ஸ் இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருட்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி. அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிற கிளாஸை விட அளவு சின்னது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போது உப்பு போட போகிறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த உப்பு ஜாரில் நான் வச்சுருக்க ஸ்பூன் வந்து ஐஸ்கிரீம் ஸ்பூன், ஓகே? அதில் ஒன் ஸ்பூன் போட்டால் போதும். நான் ரெண்டு ஹாஃபாக போட்டிருக்கேன், நீங்கள் ஒன் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். தண்ணி வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஹாஃப்க்கும் மேலே ஊற்றிக்கோங்க. அரை அரை டம்ளருக்கும் மேலே ஊற்றிக்கலாம். இப்போது நார்மலாக நிறைய பேருக்கு தெரியாது, இட்லி மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றினா இட்லி சாஃப்டாக வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இட்லியை கொஞ்சம் கெட்டியமாகவே அவங்க அரைச்சி வைப்பாங்க, அதனால் இட்லி இன்னும் கூட கெட்டியமாக வரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே ஆட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி, அங்கே பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு, அது வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ கலந்த மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி செய்கிற பாத்திரத்தை தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு அதை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் வந்து அந்த குழியில் நான் இட்லி மாவு ஊற்றுனேன். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை மாவு. ஸோ இது மாதிரி நான் ருட்டீனாக மூணு தட்டு இருக்குது என்னுடைய இட்லி பாத்திரத்தில். ஸோ மூணு தட்டுலேயுமே நான் அதோடைய மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் வச்சுருக்க பாத்திரம் இருக்குல்ல, அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி இருக்குது இட்லி வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் இட்லி தட்டில் வந்து நிறைய பேர் எண்ணெய்லாம் ஆட் பண்ணுவாங்க இட்லி வந்து சுலபமாக எடுக்கிறதுக்கு. நான் அதெல்லாம் கூட ஆட் பண்ணலை, டைரெக்டாக அந்த தட்டில் குழி தட்டில் நான் மாவு ஊற்றிட்டு இப்போ நான் இட்லி பாத்திரத்தை அதோடைய க்ளோஸ் போட்டு நான் மூடுறேன். ஸோ உங்களுக்கு இட்லி வேகிற டைம் பார்த்தீங்கன்னா 8 to 10 minutes நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 8 to 10 minutes உங்களுக்கு வெந்துடும். இங்கே பாருங்கள், 8 to 10 minutes அப்புறம் நான் பாத்திரத்தை திறக்கிறேன், இட்லி வெந்திருக்குது. ஸோ இந்த மூணு தட்டையுமே நான் வந்து எடுத்து கொஞ்சம் காத்தாற விட போகிறேன். எவ்வளோ நேரம் விட போகிறேன்னா ஒரு 1 minute, நாட் மோர் தென் 1 minute. ஸோ 1 minute எப்போவுமே இட்லி பாத்திரத்துலேருந்து வெந்த உடனே நீங்கள் இட்லியை உடனே வெளியே எடுத்துருங்க, அப்போ தான் அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதிலேயே வச்சு மூடியே வச்சுருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியமாகிடும். பாருங்கள், நான் 1 minute அந்த ஆவி, ஏன்னா நான் தட்டு தொடணும் இல்லையா நம்ம இட்லி எடுக்கிறதுக்கு, அதுக்காக நான் விட்டுருக்கேன். ஸோ 1 minute அப்புறம் நான் சோ காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் அன்னக்கரண்டி, அதாவது பெருசு கிடையாது. நம்ம சாப்பாடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டீல் அன்னக்கரண்டி சின்னதாக வரும், குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கெல்லாம் கூட வரும், இதில் நீங்கள் பொரியல்லாம் கூட பரிமாறலாம். ஸோ இந்த அன்னக்கரண்டி வச்சு நம்ம இட்லியை வெளியெடுக்கும் பொழுது ஒரு பிசுறு கூட அதில் ஒட்டாது. இங்கே பாருங்கள், நான் அந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கிளாஸில் தொட்டுக்கிற அந்த கரண்டியை உள்ளே டிப் பண்ணிவிட்டு அப்புறமா எடுக்கிறேன். இப்போ எடுக்கும் பொழுது பாருங்கள், அந்த தட்டில் நான் இத்தனைக்கும் எண்ணெய் கூட நான் அதில் அப்ளை பண்ணவே இல்லை, ஆனாலும் அந்த இட்லி வந்து எவ்வளோ பியூராக க்யூராக எடுக்க வருது பாருங்கள். இட்லி தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் எண்ணெய்லாம் ஆட் பண்ணலை குழி தட்டில், ஆனாலும் உங்களுக்கு நடுவில் ஒரு 3 இட்லி எடுத்துகிட்டு திருப்பியும் கூட நீங்கள் கிளாஸ்குள்ளே டிப் பண்ணிக்கலாம் அந்த கரண்டியை. ஸோ இதே மாதிரி ருட்டீனாக எல்லா இட்லியும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அதுலேருந்து. ஸோ இவ்வளோ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக மிருதுவாக உங்களுக்கு கிடச்சிருக்குதுன்றத நீங்களே கண் கூட பார்த்துக்கோங்க, ஓகே? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இட்லியை பிச்சு பிச்சு ஸ்பூன்லலாம் எடுத்தால் கூட அது ப்ராப்பராக வராது. ஸோ இந்த கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பூ போல் இருக்க சாஃப்டான இட்லி நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இதை ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. நான் இதை கறி குழம்போடு வச்சு டேஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, எனி ஹவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.